போட்டிக்கான நுழைவுச் சீட்டை காண்பித்து மாநகர பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என்று மாநகர போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் ஆல்பி ஜான் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டிங்க நஷ்டத்தை தான் ஓடிட்டு இருக்கு. கிரிக்கெட் பார்க்க போறேன் வந்துட்டு கையில வாழைக்க போறது கிடையாது, காசு இருக்க தான் போறேன் பொழுது பார்க்க. இலவசமே கேட்காம நீங்க கொடுக்குறீங்க, ஐபிஎல் பார்த்து தான் கொடுப்பீங்களா? ஐபிஎல் வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான விஷயமா? அது தேவையில்லை. இது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, வசதி படைச்சவங்க ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இதா இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. மருத்துவத்தி கல்வி நீங்க இலவசமா கொடுங்க மக்களுக்கு. அவங்க இலவசமே கேட்கலையே, எல்லாரும் தொழில் செய்யறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல இருக்கு அவங்க இலவசமே கேட்காம நீங்க கொடுக்குறீங்க. விலைவாசி அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல எக்கச்சக்கமா போட்டு எங்ககிட்டயே சுரண்டி எங்களுக்கே பண்ற மாதிரி தோணுது. இலவசமா மகளிருக்கு கொடுங்க, ஐபிஎலுக்கு போறவங்களுக்கு இலவசம் கொடுங்க, பிளைட்டுக்கு இலவசம் கொடுங்க, ட்ரெயின் இலவசம் கொடுங்க. அதெல்லாம் கேட்கவே இல்லை எங்களுக்கு. வேண்டாம், இலவசமே வேண்டாம். தயவு பணமும் வேண்டாம் ஓட்டுக்கு. எதுவுமே உங்களுக்கு ஓட்டு போற வேலை என்னவே கிடையாது. சுங்கச்சாவடி, டீசல் மீதான வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் போக்குவரத்து கழகம் பெரும் வருவாய் இழப்பை சந்தித்து வருகிறது. இப்போ ஐபிஎல் மேட்ச்களுக்கு வந்து இலவசமாக பஸ் விட்டாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமாக்கா? ஆமாம், அதை பற்றின உங்களோட கருத்துக்கா? எவ்வளவோ விலைவாசி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் எக்கச்சக்கமாக போட்டு எங்ககிட்டயே சுரண்டி எங்களுக்கே பண்ணுற மாதிரி தோணுது. அதனால இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. நிறைய வந்து சலுகை வந்து வேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து உருப்படியாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க, ரொம்ப வயசானவங்க, யாருமே இல்லாமல் ஆதரவு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்காட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க நிறைய பேர் வந்து நம்மளுக்கு கிடைக்குதேன்னு ஓடுறவங்க அந்த கூலி விட்டுட்டு ஓட மாட்டாங்க. அது வந்து வேஸ்ட்டாக தான். எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் அது ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குற மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போய் உள்ளே நுழைச்சிருக்கிறாங்க. அது வந்து டிக்கெட் வாங்குறாங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு. இப்போ 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா அது ஏற்றுக்க முடியாத மக்களுடைய காசு தான் நஷ்டமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த மாதிரி இலவசங்கிற முறையில் வந்து பெண்களுக்கு மட்டும் நீங்கள் ஃப்ரீ, நீங்கள் அது ஸ்கூல் குழந்தைங்க பஸ் ஏறுற நேரத்துலையே நீங்கள் அதை நிறுத்தாமல் போறீங்க, வயசானவங்களுக்கு நிறுத்தாமல் போறீங்க, முதியோர்கள் இப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் இல்லை, பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை, ஆண்களுக்கும் தரலாம். அது ஒரு அரசியலினுடைய ஒரு நோக்கத்தில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் நிறைய இது கொடுக்கல. இப்போ இது ஐபிஎல்க்கு தேவையானதான் என்னோட கருத்து. நான் கிரிக்கெட் பார்க்க போகிறேன் வந்துட்டு கையில வாழைக்க போகிறது கிடையாது, காசு இருக்க தான் போகிறேன் பொழுது பார்க்க. அவங்களுக்கு எதுக்கு ஃப்ரீ பஸ்ன்றதான் என்னோட கருத்து. கரெக்ட். அண்ணா, ஏற்கனவே வந்து மகளிருக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்கண்ணா, அதுலேயே வந்து போக்குவரத்து துறை நட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்னை பொறுத்தவரையில் இதை பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தது வந்து இப்போக்கு அவசியம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. மக்களுக்காக ஏதோ ஒன்று பண்ணலாம். அது தேவை தேவையில்லை. தேவையில்லாத நஷ்டத்துல ஓடிட்டு இருக்குது. ஆல்ரெடி போக்குவரத்து துறை நஷ்டத்துல, போக்குவரத்து மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டிங்க நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. இலவசம் வந்து இலவசம் இலவசம் சொல்லி கொடுக்குறாங்க. மகளிர் இலவசம் கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதார ஒரு வேலை கொடுத்தாலே போதுமே, எதுக்கு இலவசம்? அவங்க இலவசமே கேட்கலையே, எல்லாரும் தொழில் செய்யறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல இருக்கு அவங்க இலவசமே கேட்காம நீங்க கொடுக்குறீங்க. ஐபிஎல் பார்த்து கொடுப்பீங்களா? ஐபிஎல் டிக்கெட்டுக்கு இலவசம் சொல்றது சரியா? அது தவறு தானே. யாரு போய் பாக்குறாங்க? அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்னன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க இலவசம்னு இதை கொடுக்கறது, மருத்துவத்தை கொடுங்க, கல்வியை கொடுங்க, மற்ற நாடுகள் போல கல்வியை கொடுங்க, மருத்துவத்தை கொடுங்க, இது போதும் இல்லையா? இலவசம் மக்கள் அடிப்படையை வந்து எல்லாமே வந்து இந்த நாடு வளமானும்னா மருத்துவமும் படிப்பும் இலவசமா கொடுத்தீங்கனாலே போதும். நீங்க வேற எதுவுமே கொடுக்க வேண்டாம். இல்ல இந்த இதுல தேவையா உங்களுக்கு? ஐபிஎல் வந்து எல்லா மக்களுக்கு தேவையான விஷயமா? இதுல விளையாட்டுக்கு ஒரு ஐடியா இருக்கக்கூடியவங்க, அது மேல மோகம் உள்ளவங்க அதுக்கு போவாங்க, அவங்களுக்கு தேவை. அன்றாடம் காட்சிகளுக்கும் ஏழைகளுக்கும் அது எந்த பிரயோஜனம் இல்லை. இது யாருக்கு பிரயோஜனமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வசதி படைச்சவங்க ஃப்ரீயா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இதா இருக்கும். நமக்கு அது தேவையில்லை. மருத்துவத்தி கல்வி நீங்க இலவசமா கொடுங்க இந்த மக்களுக்கு. இன்னைக்கு அரசியலுடைய முன்னோட்டத்துக்காகவே வந்து என்ன பண்றாங்க, முன்னோர்கள் வரலாறு இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்ட அத்தனை வேதையும் மறைச்சிட்டாங்க. சரி, நீங்க மறைச்சதும் கூட பரவாயில்ல, இந்த மக்கள் வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இலவசங்கிறத தவிர்த்துருங்க. அதெல்லாம் பைத்தியக்காரம் தானே சார், நமக்கு வந்து அது விருப்பம் இல்லை. எத்தனையோ இப்போ இது இருக்குது, இதோ நாட்டு முக்கியமாக ஒரு 2-3 நாள் பிளேயிங் அதெல்லாம் ஆனால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசோட இயந்திரங்கள் கரெக்டாக
மக்களுக்கு வந்து அவங்க சொல்கிற திட்டங்களை வந்து கரெக்டாக போய் அடையணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மக்கள் தலையில் தான் வந்து விடியுது. திருப்பி வந்து மக்களுக்கு ஒரு சுமை தான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸு, வீட்டோட டேக்ஸு, அப்ரூவல் டேக்ஸு, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்களாம் பில்டிங் பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போன கவர்மெண்ட்டில் இருக்கிறத விட இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சலுகைகள்லாம் ரொம்ப நேரத்தை ஆளுங்களும் ரொம்ப இதாகுது. நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் நடந்து முடிகிறது இல்லை. ஃப்ரீயெல்லாம் வந்து கம்மி பண்ணி கவர்மெண்ட் நல்லபடியும் நடத்தணுங்க, இல்லைன்னா அடுத்த ஒரு மாற்றங்களும் நம்ம நாட்டில் வந்து சந்திக்க முடியாது. மக்கள் அனைவருக்கும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா பணம் ஒரு தட்டுப்பாடாகவே எல்லா இடத்துலையுமே கூலி தொழிலுக்கும் வேலை கம்மியாகும். ஒரு தொழில் நடந்தால் தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் நல்லபடியும் நடத்த முடியும். அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ரீயெல்லாம் வந்து நிறைய நிறுத்தணும். கண்டிப்பாக அது சரியில்லை. ஓகே, கண்டிப்பாக அது சரியில்லை. இதுதான் ரொம்ப மக்களுக்கு மக்களை ரொம்ப மாற்றாங்க. அவ்வளோதான்.